ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரிலேட்டட் கொஸ்டின் ஆன்சர்ஸ், இன்ஜினியரிங் டாபிக்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான், சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் என்ற உயர்ந்த சிந்தனையோடு நாம் இன்னைக்கு டிஎன்பிசி ரிலேட்டடில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர் ஒருத்தர் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாரு, அவருக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டாபிக் பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த ஆல்ரெடி இருக்கிற டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட டாப்பிக்கில் அடுத்த வீடியோஸை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ், நேரம் மற்றும் தூரம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். பேசிக் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். தமிழில் சொல்லணும்னா வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைடட் பை நேரம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இந்த கன்வர்ஷன் தான். ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்னா 1000. ஸோ அவர் செகண்டாக கன்வெர்ட் 3600, இது காமன். ஆனால் நம்ம ப்ராப்ளம் போடும்போது அப்படி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இப்போ ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க, இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ. ஸோ டூ டேபிள்ஸை கேன்சல் பண்ணால் அது 5 times, 36 கேன்சல் பண்ணாலும் டூ டேபிள்ஸில் 18. ஸோ 5 divided by 18. இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துட்டு அதை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த வேல்யூ இங்கே போட்டுட்டு இன்டூ 5 by 18 போட்டால் போதும். அதே மாதிரி மீட்டர் பர் செகண்டில் வேல்யூ கொடுத்துட்டு அது கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இதோட தலைகீழ் ரெசிப்ரோக்கல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூ இங்கே போட்டுட்டு இன்டூ 18 divided by 5. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மாற்றி போட்டுருவாங்க. அந்த வேல்யூ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்ல பாருங்கள். இங்கே கிலோமீட்டர், இங்கே மீட்டர். கிலோமீட்டர்ன்றது பெருசு, மீட்டர்ன்றது சின்னது. அப்போ ஸோ இந்த மாதிரி மீட்டராக கன்வெர்ட் பண்ண சின்ன விஷயமா கன்வெர்ட் பண்ணால் சின்ன நம்பர் மேலே வரும். இது ஒரு ட்ரிக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ சின்னதாக கன்வெர்ட் பண்ண போகிற மீட்டர் அப்படின்னா சின்ன நம்பர் மேலே வரும், 5 divided by 18. ஏன்னா 5 divided by 18 இல்லை 18 divided by 5 கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு கான்செப்ட் தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெசிபிக்குள்ள ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக் சம் பார்க்க போகிறோம். எ ட்ரெயின் மூவ்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 60 km/h. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன் மீட்டர் பர் செகண்ட்? ஒரு ரயில் 60 km/h என்ற வேகத்தில் செல்கிறது எனில் அதன் வேகத்தை மீட்டர் பர் செகண்டில் கூறுக. அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துட்டாங்க, மீட்டர் பர் செகண்டில் கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், கிலோமீட்டர் பெருசு, மீட்டர் சின்னது. அப்போ என்ன பண்ணணும், இன்டூ 5 by 18, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ 60 km கொடுத்துருக்காங்க, 60 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ 60 × 5 divided by 18. ஸோ 6 tables கேன்சல் பண்ணால் இது 3 times, 6 tables இது 10 times. ஸோ 3 வச்சு 10 கேன்சல் பண்ண முடியாது, 5 கேன்சல் பண்ண பாயிண்டில் வரும். ஸோ 10 × 5 = 50, 50 divided by 3 meter/s. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் சம்ஸ் இது. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் ரொம்ப கேட்குறது கிடையாது, இது வந்து பேசிக் நம்ம புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் சம், எ ட்ரெயின் இஸ் 200 meters லாங், ரன்ஸ் அட் 50 m/s, ஃபைண்ட் டைம். டீனா டைம். ஒரு ரயிலின் நீளம் 200 meters மற்றும் அதன் வேகம் 50 m/s கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம இது இருக்கிற டேட்டாஸை எடுத்து தனியாக எழுதிக்கணும். ஸோ ரயிலின் நீளம் எல்னு எடுத்துக்கிறத 200 meters. ஸோ 200 meters. அடுத்து ஸ்பீட், அதன் வேகம். ஸோ 50 m/s. ஸோ நேரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா பாருங்கள், வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைடட் பை நேரம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு ஃபார்முலா மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ இந்த பக்கம் டிவிஷன் இருக்க டைம் இந்த பக்கம் வந்தால் மல்டிபிளேஷன் ஆகிடும், இந்த ஸ்பீட் இந்த பக்கம் வந்தால் டிவிஷன் ஆகிடும். எப்படி வேணால் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் டிவிஷன் இந்த பக்கம் போனால் மல்டிபிளிகேஷன், ஸ்பீட் இன்டு டைம்னு சொல்லலாம். ஸோ வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைடட் பை நேரம். இப்போ எனக்கு வேகம் இங்கே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 m/s கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 50 = தூரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எனக்கு, 200 meters கொடுத்துருக்காங்க, 200 divided by t.
ஸோ இந்த பக்கம் வகுத்தில் இருக்க நேரம் இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும், பெருக்கல் இருக்க இந்த வேகம் இந்த பக்கம் வந்ததுன்னா எனக்கு என்ன ஆகிடும் வகுத்தில் ஆகிடும். அப்போ 200 டிவைட் பை ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஃபைவ் வச்சு 20 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், அப்போ 4 செகண்ட். இந்த கொஸ்டின் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் மீட்டரில் இருக்குது இதுவும் எப்படி இருக்குது மீட்டரில் இருக்குது, அப்படி இருக்கப்போ தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை இங்கே மீட்டரில் இல்லை வேறு யூனிட்டாக இருந்து கிலோமீட்டர் இருந்தால் நம்ம அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லை இதே கிலோமீட்டர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதை விட அங்கே கிலோமீட்டர் இருக்க வேல்யூ மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அன் அத்லட் ரன்ஸ் 200 மீட்டர் ரேஸ் இன் 24 செகண்ட்ஸ், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த அத்லட் இன் கிலோமீட்டர் பர் அவர். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 200 மீட்டர் தூரத்தை 24 வினாடிகளில் கடக்கிறார் எனில் அவரது வேகத்தை கிலோமீட்டர் பர் அவரில் கூறுக. திரும்பி பாருங்க, ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 200 மீட்டர் தூரத்தை 24 வினாடிகளில் கடக்கிறார் எனில் அவரது வேகத்தை கிலோமீட்டர் பர் அவரில் கூறுக. ஸோ 24 வினாடிகளில் 200 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ லென்த் வந்து 200 மீட்டர், தூரம் வந்து 24 வினாடிகள், ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க வேகம். இப்போ வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை நேரம், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு தூரம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 மீட்டர், 200 டிவைட் பை நேரம் வந்து எனக்கு 24. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கிலோமீட்டர் பர் அவரில் கேட்குறாங்க, இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க இங்கே செகண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டராக மாற்ற போகிறோம், அப்போ என்ன பண்ணணும் 18 டிவைட் பை 5, அந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மாற்றி போட்டுடக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணால் 30 கிலோமீட்டர் பர் அவர் வரும். ஸோ இந்த கேன்சலேஷன் எப்படின்றது தான் இங்கே தனியாக காட்டியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 200 டிவைட் பை 24 இன்ட்டு 18 டிவைட் பை 5. ஸோ 5 டேபிள்ஸ் அடிச்சுனா அது ஒரு தடவை, இது 40 தடவை, 20 வந்து 4, ஸோ 0. அடுத்து 40 டிவைட் பை 24 இன்ட்டு 18, இதை 6 டேபிள்ஸ் அடிச்சோன்னா 3 டைம்ஸ் 18, இது 24 வந்து 4 டைம்ஸ். ஸோ இந்த 4 வச்சு 40 அடிச்சோன்னா 10 டைம்ஸ், ஸோ 10 இன்ட்டு 3 30, 30 கிலோமீட்டர் பர் அவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது ஒரு புது கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எப்படி கன்வர்ஷன் மட்டும் பார்த்தோம், கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கன்வர்ஷன் பார்த்தோம். இப்போ ஒரு புது கான்செப்ட், இது கவனிங்க, ரயில் மற்றும் பொருள், ட்ரெயின் அண்ட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி பேஸ் பண்ணி தான் நம்ம அதை மாத்திரம். என்னென்ன ஆப்ஜெக்ட் பாருங்க, போல் ட்ரீ மேன், அது தமிழ் வந்து கம்பம் மரம் மனிதன். இந்த ட்ரெயினும் அடுத்து இந்த கம்பம் மரம் மனிதன் இதை சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் ஃபார்மாக தான் எஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், அதான் டீன்றத நம்ம லென்த்துன்னு சொல்லி எடுத்துப்போம், ட்ரெயினோட நீளம் ரயிலின் நீளம் டிவைட் பை நேரம். இங்கே அந்த ஆப்ஜெக்ட் ஒரு வேளை ஒரு பிரிட்ஜ் பாலமாகவோ, அப்படி இல்லைன்னா டனல் சுரங்கப்பாதையாகவோ, அப்படி இல்லைனா ஒரு பிளாட்ஃபார்ம் நடைமடையாகவோ இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரயிலின் நீளத்தை L1 எடுத்துக்கோங்க, அந்த பிரிட்ஜோட நீளத்தை L2, பிரிட்ஜாக இருக்கலாம் இல்லை டனலாக இருக்கலாம் இல்லை பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், அது இருந்தால் அதை L2 எடுத்துக்கோங்க. இங்கே அதே ஃபார்முலா தான், நேரம் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை வேகம், ஸ்பீட் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு, இங்கே நம்ம இந்த மாதிரி பிரிட்ஜ் டனல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா L1 பிளஸ் L2 டிவைட் பை எஸ் அதாவது நேரம் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸோட ஸ்பீடு, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸையும் போடணும், ட்ரெயினோட லென்த்தையும் போடணும் பிரிட்ஜோட லென்த்தையும் போடணும், ரயில் நீளமும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் பாலத்தின் நீளத்தையும் ஆட் பண்ணி கூட்டி எதால் வகுக்கணும் அப்படின்னா வேகத்தால் வகுக்கணும். ஸோ இப்போ இந்த மாடலில் ஒரு சம்பவம், எ ட்ரெயின் 400 மீட்டர் லாங் இஸ் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 20 கிலோமீட்டர் பர் அவர் இன் வாட் டைம் இட் வில் பாஸ் ஏ பிரிட்ஜ் ஆஃப் 150 மீட்டர் லாங், ஒரு 400 மீட்டர் நீளமுள்ள ரயில் 20 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் செல்லும் பொழுது 150 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு. கொஸ்டின் பாருங்க, 400 நீளமுள்ள ரயில், இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாலம், ஸோ அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலா என்ன பண்ணணும், L1 பிளஸ் L2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச விஷயம் எழுதிப்போம், ரயிலின் நீளம், ரயிலின் நீளம் வந்து 400 மீட்டர், அடுத்து வேகம் 20 கிலோமீட்டர் பர் அவர். ஸோ இங்கே பாருங்க, இது மீட்டரில் இருக்குது இது மீட்டரில் இருக்குது, இது எப்படி இருக்குது கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், மீட்டர். ஸோ மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டர் வந்து மீட்டர், மீட்டர் சின்ன விஷயம், அப்போ இன்டூ 5 டிவைட் பை 18. ஸோ 2 டேபிள்ஸ் 9 டைம்ஸ், 2 டேபிள்ஸ் 10 டைம்ஸ், இதை வச்சு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 10 இன்டூ 5 50 டிவைட் பை 9 மீட்டர் பர் செகண்ட். பாலத்தின் நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 மீட்டர், அதாவது பிரிட்ஜோட லென்த் வந்து 150 மீட்டர். இப்போ
நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு டி பை டி, இது நார்மல் ஃபார்முலா. அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், அதாவது வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை நேரம். எனக்கு நேரம் தானே இப்போ வேணும், அப்போ இந்த பக்கம் இந்த டீயும் கொண்டு வந்து எஸ் இங்கே கொண்டு வந்துடும். அப்போ டி ஈக்குவல் டு டி டிவைட் பை எஸ், நேரம் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை வேகம். இங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், டிஸ்டன்ஸ்க்கு பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ எல் ஒன் பிளஸ் எல் டூ, அதான் நான் இங்கே எல் டி பிளஸ் எல்பின்னு எடுத்துருக்கா. அதாவது லென்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ். லென்த் ஆஃப் ட்ரெயின் எவ்வளோ, ரயிலின் நீளம் 400 பிளஸ் பிரிட்ஜின் நீளம் வந்து 150, ரெண்டுத்தையும் கூட்டணும் டிவைட் பை எதால வேகத்தால வகுக்கணும். வேகம் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது மீட்டர் இது கிலோமீட்டர் இருக்கு, இதை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. அதோட ஆன்சர் வந்து 50/9. கீழே வகுத்தோட வகுத்துல மேல வரப்போது என்ன பெருக்கல் ஆடும். ஸோ இங்க 400 + 150 550, இந்த இது மேல போச்சுன்னா இன்ட்டு 9/50, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அஞ்சு வாய்ப்பாடுல அடிச்சிங்கன்னா மேல 11, அப்ப 11 × 9 99 செகண்ட். அப்ப ரயில் அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் எவ்வளவு, 99 செகண்ட். அடுத்து அஞ்சாவது ப்ராப்ளம். ஸோ சேம் டைப், எ ட்ரெயின் கவர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் இன் 10 மினிட்ஸ். நல்லா பாருங்க கொஸ்டின், எ ட்ரெயின் கவர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் இன் 10 மினிட்ஸ் இஃப் இட் டேக்ஸ் 6 செகண்ட் டு பாஸ் எப்போல் தி லென்த் ஆஃப் த ட்ரெயின். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின், ஒரு ரயில் 10 நிமிடங்களில் 10 கிலோமீட்டர் / செகண்ட் வேகத்தில் செல்லும் போது ஒரு கம்பத்தை 6 வினாடிகளில் கடந்து விடுகிறது எனில் ரயிலின் நீளம். இது நம்ம முன்னாடி பார்த்தா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, நியூ கான்செப்ட் பார்த்தோம்ல அதுல இருக்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்க ஒரு முக்கியமான விஷயம், 10 நிமிடங்களில் 10 மினிட்ஸ் அவர் கொடுக்கல, மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க 10/10, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் / செகண்ட் 10 மினிட்ஸ் இருக்கு, சரிங்களா. சோ என்ன பண்ணா 10/10 × கிலோமீட்டர், மீட்டரை கன்வெர்ட் பண்ணதுக்கு 1000 தான், ஆனா இங்க மினிட்ஸ்ல இருக்கு. இதுக்கு அவர்ல இருந்தனால நம்ம டைரக்டா என்ன பண்ணிருப்போம், அந்த ஷார்ட்கட் போட்டிருப்போம். இங்க ஷார்ட்கட் போடக்கூடாது, ஏன்னா 3600 தான் நம்ம ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்திருப்போம், அப்ப நான் இங்க 60 யூஸ் பண்ணணும். மினிட்ல இருக்கனால நான் என்ன யூஸ் பண்ணணும், 60. அவர்ல இருந்தா 3600. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், அடுத்து இந்த ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 10 × 10 = 100/6. இதை 2 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணலாம், 50/3. அப்ப என்னோட ஸ்பீடு வந்து 50/3. இப்போ எனக்கு ஃபார்முலான ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்க போறேன், எல், அதாவது வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைட் பை நேரம். அப்ப இந்த பக்கம் வகுத்துல இருக்க டைம் நேரம் இந்த பக்கம் போச்சுன்னா என்னோட பெருக்கல். அப்ப எல் ஈக்குவல் டு எஸ்என்டிடி, நீளம் ஈக்குவல் டு வேகம் இன்டு நேரம். வேகம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 50/3 × நேரம் வந்து 6 வினாடிகள், 6 செகண்ட். ஸோ இன்டு 6. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ், ஸோ 50 × 200 மீட்டர். ஸோ இந்த மாதிரி சம்சவத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இன்றைக்கி வீடியோவில் எந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுக்கல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இதில் கொடுத்துருக்க கொஸ்டினே திரும்பி அகைன் கொஸ்டினை மட்டும் நோட் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் டைப் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.